Assalamualaikum, welcome back to Mom Chan Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா போண்டே சாக்லேட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அது லேசா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்றரை கப் ட்ரை தேங்காய் பவுடர் எடுத்திருக்கேன், டெசிடேட்டட் கோகோனட் பவுடர். இது ஹோம் மேட், வீட்லேயே செஞ்சது. இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா ஹீட் பண்ண ஹெவி கிரீம் மில்க் எடுத்திருக்கேன், கால் கப் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீமை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கால் கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் எல்லா சைடும் நல்லா அந்த க்ரீம் போகும். அரை கப் நான் மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் மில்க் மேட் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும், சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நான் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன பால் சைஸ் மாதிரி எடுத்திருக்கேன், எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஃபிங்கர் வச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, ஒரு அழகான ஷேப் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஃப்ரீசர். 250 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு மேலே வந்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இதில் லைட்டாக மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா இன்னும் மெல்ட் ஆகணும். நம்ம கேஸில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு லம்ஸ் இல்லாத மாதிரி வரும். ஒரு கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குன்னு நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோம்ல, அதை நம்ம சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணி எடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்லாம் கீழே வந்துடும். பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது. ஒரு ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது 20 நிமிஷம் நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும், இல்லைன்னா செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேங்காய் சாக்லேட் ரெடி, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கு சாக்லேட். பாத்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.